பாலர் சட்டம் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே எங்களுடைய மக்களை விசேடமாக தமிழ் பேசும் மக்களை கடந்த 40 வருடங்களாக அடக்கிய சட்டம் தான் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம். ஆனால் 2019 பிற்பாடு தமிழ் பேசும் மக்களிலேயும் கூட இஸ்லாமிய சகோதரரையும் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்தார்கள். 2022 தான் விசேடமாக நீண்ட காலத்துக்கு பிறகு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சிங்கள சகோதரரையும் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கீழே கைது செய்திருக்கிறார்கள். நாங்கள் தமிழ் பேசும் மக்கள், இது ஒரு மோசமான சட்டம், இந்த சட்டத்தை நீக்க வேண்டும், இந்த சட்டத்தினூடாக எங்களுடைய மக்களுக்கான அநீதியில் நடக்குது என்று சொல்லும் பொழுது ஒரு சிலர் பார்வையாளராக மட்டும் இருந்தாலும் கூட இன்று இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிராகவும் பயன்படும் பொழுது அவருடன் ஒன்றாக சேர்ந்து இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்ற போராட்டத்திலே நாங்களும் இணைந்திருக்கிறோம். கடந்த 20 நாட்களாக 25 நாட்களாக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக நீக்க சொல்லி ஒரு கோரிக்கை எடுத்து காங்கிரசன் துறையை சேர்ந்து ஹம்பாந்தோட்டை வரைக்கும் நாங்கள் ஒரு கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் செய்திருந்தோம். அந்த கையெழுத்து போராட்டத்திலேயும் கூட நாங்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த எங்களுடைய சகோதரத்தவரையும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்திருந்தோம். இன்று நாங்கள் உண்மையிலே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தினுடைய தலைவர் சகோதரர் வசந்த முதலிகே, அதே போல சிறிதாம சுவாமின்வான்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த தேரர் போன்றவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தை கூறுவோம். ஆனால் அதோடு சேர்த்து நீண்ட காலமாக சிறையிலே இருக்கும் எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளும் இதே சட்டத்தின் கீழே தான் கைது செய்து வைத்திருக்கிறார்கள். இன்று நாங்கள் இந்த மேடையிலே 50 நாட்களாக இவர்களை சிறையிலே வைத்திருக்கிறார் என்று பேசும் இதே மேடையிலே எங்களுடைய தமிழ் உறவுகள் 5000 நாட்களுக்கு மேலாக இதே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்திருக்கிறார் என்றதை இந்த இடத்தை நாங்கள் ஞாபகமூட்ட விரும்புகிறோம். ஆனால் இவ்வாறான சில விடயங்களிலே நாங்கள் அனைவரும் எங்களுடைய கருத்து முரண்பாடு இருந்தாலும் கூட இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லும் இந்த கோரிக்கையிலே இன்று நாங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். ஆனால் இன்று நாங்கள் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று ஒரு புறம் நாங்கள் சொல்லும் பொழுது அரசாங்கமானது புதிய சட்டங்களை இயக்கி இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தையும் விட மோசமான சில சட்டங்களை கொண்டு இன்று எங்களை மக்களை அடக்குவதற்கும் இன்று எங்களுடைய மக்களை உடக்குவதற்கும் முடக்குவதற்கும் சில முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு சட்டம் தான் புதிதாக கொண்டுவரப்படவிருக்கும் புனர்வாழ்வு சட்டம் மூலம் என்று சொல்லும் சட்டம். பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலேயாவது இந்த இவர்களை சிறையிலே வைத்திருக்கிறதுக்கு 90 நாட்களோ 180 நாட்களோ சிறையிலே வைத்திருக்கிறதுக்கான சில உத்தரவுகள் எடுக்க வேண்டும். ஆனால் இந்த புனர்வாழ்வு சட்டம் என்று சொல்லப்படும் சட்டத்தை கொண்டால் எவரையுமே விரும்பிய காலப்பகுதிக்கு சிறையிலே வைத்திருந்து தாங்கள் நினைக்கும் வரைக்கும் வைத்திருந்து சித்திரவதையும் செய்யலாம், அவர்களை புனர்வாழ்வு அளிக்கிறேன் சொல்லி அவர்களுக்கு தேவையான அளவு இந்த மக்களை வளைக்கக்கூடிய ஒரு சட்டமாக கூட நாங்கள் அதை பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த நாட்டிலே உண்மையிலே புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டிய யார் என்று பார்த்தால் இந்த நாட்டின் மக்களுடைய எதிர்காலத்தை அளித்த கோட்டாபய ராஜபக்ச புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர், அவருடைய சகோதரர் நிதி அமைச்சராக இருந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முழுமையாக அளித்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர்கள், அவங்களுடன் இணைந்து நிதி அமைச்சராக செயல்பட்ட பசில் ராஜபக்ச புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர், அவங்களுடைய குடும்பத்தினுடன் சேர்ந்து இந்த நாட்டினுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை அளித்த அஜித் திவார் கப்ரால் அவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டிய ஒருவர். இதே போலதான் புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர்களுடைய பட்டியலை நாங்கள் பார்த்தால் அரசுக்கு சேர்ந்தவர்கள் அனைவருமே புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர்கள். அந்த அடிப்படையிலே இந்த மேடையிலே இருந்து நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கும் இங்கே வரைய தந்திருக்கிற இளைஞர்களுக்கும் நாங்கள் தர விரும்பிய செய்தி என்னென்னு சொன்னால், இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக நீக்கும் வரைக்கும் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும், போராட்டங்களிலே வடிவம் மாறினாலும் கூட எங்களுடைய போராட்டம் தொடரும். அந்த அடிப்படையிலே இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் அனைத்து பல்கலைக்கழக மாணவருடைய ஒன்றியத்தின் சார்பிலே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே 2 பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களை ஒன்றாக சேர்த்து இந்த இடத்துக்கு வரையை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் முழுமையாக நீக்கும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற செய்தியை சொல்லி அதே நேரத்திலே மற்ற சிங்கள பாஷாங்க வச்சன கிபியா கதாக்கான அவசரத்தினோடு வந்தாரணும் அப்படி நாடு காலியாக மைதான சகோதரி மற்ற லபாதைகளும் பலாபுரத்தினோம் விசேஷம் அது தவ செய்தியுமே திரஸ்தவாதியை விளக்குமே பணத்தக்கீன பணத்தை தாவகாலிக பணத்தாக் வசியம் கிரல்ல மே ரட்ட புறாமின்ன சிங்கள தமிழ முஸ்லிம் ஜனதா சிலு தினாம மே பணத்தகரா மர்தனே கருப்பு பணத்தத்தம மே திரஸ்தவாதி விளக்கு மே பணத்தை பௌகிய சதி துண துளதி கங்கசான் துரே சிட ஹம்பான் துர தக்கா திஸ்ரிக்க விசி பகேம பெச்சமா கிரகன தமிழ ஜாதிக சாந்தானி அப்பிகியா மே திரஸ்தவாதி விளக்கு மே பணத்தை அஹோசிக்கிறான்னு கிரீங்களா
හැබැයි අද වෙනතුරු මම මේ අවස්ථාවේ මේක කියන්න මම හිතාගත්තේ ත්‍රස්තවාදී වැළැක්වීමේ පනත අහෝසි කරන්න කියලා අපි එක පැත්තකින් ඉල්ලීම් කරලා උද්ඝෝෂණ කරකොට ආණ්ඩුව හදනවා පුනරුත්ථාපනයේ පනත කියලා අලුත් පනතක් මේ ලංකාවට හඳුන්වලා දෙන්න ත්‍රස්තවාදී වැළැක්වීමේ පනත රටා දරුණු පනතක්ගේ පනත ඒක නිසා මේ පනත ගේන්න කලින් ඒ පනත ගෙනා ගේන්න බැරි වෙන්න අපි තවත් අරගෙන කරන්න වෙයි කියන පරිදිත් මම මේ අවස්ථාවේ දෙන්න කැමතියි මොකද ත්‍රස්තවාදී වැළැක්වීමේ පනත යටතේ හරි යම් කිසි කාලවකවානුවක් කිරබාරේ තියාගන්න කාලවකවානුවකින් පස්සේ උසාවියට ඉදිරිපත් කරන්න වෙනවා මොකද අපි දන්නවා මොකද අද හසන් ජීවන්ත සහෝදරයා දවස් 50කින් නිදහස් කළා තියෙනවා සමහර දෙමළ තරුණයෝ දවස් 5000ක් මේ ත්‍රස්තවාදී වැළැක්වීමේ පනත යටතේ හිරගත කරලා තියෙනවා ඉතින් අපි දිගින් දිගටම ඉල්ලා සිටිනවා මොවුන්ව නිදහස් කරන්න කියලා හැබැයි මේ පුනරුත්ථාපනය කරන පනත ගෙනාවොත් එහෙම ඕන තරම් කාලයක් Tamanට ඕන විදියට හිරේ තියාගෙන වද හිංසා කරලා පුනරුත්ථාපනය කියන නම යටතේ තියාගන්න පුළුවන් ඒ පනතක් තමයි මේ පනත ඒක නිසා මේ පනත ගේන්න දෙන්න හොඳ නැහැ හැබැයි පුනරුත්ථාපනය කරන්න ඕන කණ්ඩායමක් මේ රට තුල ඉන්නවා ඒ කණ්ඩායම කවුද කියලා බැලුවොත් එහෙම මේ රටේ ආර්ථිකය විනාශය කරපු ගෝඨාභය රාජපක්ෂව පුනරුත්ථාපනය කරන්න ඕනේ මේ රටේ ආර්ථිකය විනාශ කරද්දී එයත් එක්ක එකට හිටගත් එයාගේ මල්ලිලා දෙන්න අයියලා මල්ලිලා දෙන්න මහින්ද රාජපක්ෂ බැසිල් රාජපක්ෂ පුනරුත්ථාපනය කරන්න ඕනේ එතනින් එහා ගියාම මේ ලංකාවේ මිලියන 22ක් ජනතාවගේ ජීවිතය විනාශ කරලා ආර්ථිකය කඩා දාපු අජිත් දිවාඩ් කබ්‍රාල පුනරුත්ථාපනය කරන. ඒක නිසා මේ පුනරුත්ථාපනය කරන්න ඕන අයගේ නම් කියනනම් තව ඕන තරම් කියන්න බෑ. මට ලැබී තියෙන කාලය අවසන් වෙන නිසා මම වැඩි වශයෙන් කියන්නේ මේ අන්තර් විශ්වවිද්‍යාල මේ අන්තරේ අන්තර් විශ්වවිද්‍යාල ශිෂ්‍ය බල මණ්ඩලයේ සියලු දෙනාට මගේ ස්තුතිමත් පුද කරනවා මේ මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ මේ වැඩසටහන කරාට. ඉදිරි අනාගතේ අපිට සමහර දේවල් වල අපිට එකඟ වෙන්න බැරි වුණාට මේ වගේ ත්‍රස්තවාදී වැළැක්වීමේ පනත වගේ අපි එකතු වෙලා මේ රටට සුබදායී දේවල් වලදී අපි එකතු වෙලා වැඩ කරමු කියන පොරොන්දුවත් ලබා දීලා මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා බොහොම ස්තුතියි. අපචාරේ මට ලන්නේ මිනි යකා